கஷ்டப்பட்டு
Thank you.
முருக பெருமாளை வணங்கி விட்டாலும் அவர் தன்னையாக ஊர் போர் அவதாரமாய் தோற்றமளிக்கு மாறி காளி நீலி திரிசூழி ஆத்தாளே எங்கள் எங்கமெல்லாம் மூத்தாளே மாதுளம்பு நிறத்தாலே புவி அடங்கும் காத்தாளே அன்னை உமையவளே ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பதா சக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராம வெள்ளியே வெள்ளை களை உடுத்தி வெள்ளை படிப்புண்டு வெள்ளை கவளத்தில் வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் நமக்கெல்லாம் சரியாசனம் கொடுத்த கலைவாணி திருப்பணியில் பிறந்து விட்டு கலைப்படிக்கு செல்லலாம். கவல் கொண்டு வானமாடி வரக்கூடிய பறவைகள் எல்லாம்
காரமாடி விதட்ட வேண்டும் என்று அப்பாவோட அன்பு கட்டளை. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி இவரத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும், கண்ணும் கருத்துமா காவலை மட்டுமா மாறணும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க. காவலுக்கு திறந்தவர் என்னுடைய அண்ணன் தோழி துணையோடு இவரத்தில் காவலுக்கு வந்தாலும் சீக்கிரமாக என்னுடைய குலக்கடல் முருகப் பெருமாளை சந்திக்க வேண்டும், அவரே தஞ்சம் என்று அடைந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து மேகத்தை தூது விட்டு வரோ என்று காத்துக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப அமைதியாவே போயிருக்கு. Thank you.
அந்த மாதிரி ஆர்வம் அதிகமாகவே இருக்கு. நன்றி நன்றி அப்பா. இப்போதான் கொஞ்சம் கைதட்டலாம் வருது கூதலுக்கு. இந்த பணியும் பாராமல் எங்கள் பணி சரியா இருக்கா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கெல்லாம் முதல் நன்றி. நேற்று இன்னைக்கு சரியா இருக்குதாப்பா? அப்பா நேற்று மாதிரியே இன்னைக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கே. இன்னைக்கு அதிகமா நம்ம இடம் தெரியுதப்பா. ஏனோ உங்க இடம் சேர்ந்து தானே இருக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்து ஆணும் பெண்ணும் ஒரே ஜாதி அப்படின்ற தன்மையில சொல்லிட்டேப்பா. சரி இருந்தாலும் முருகப்பெருமான ஏய் அண்ணே நம்ம என்ன அர்த்தம்? நீ எனக்கு அண்ணன் வேணும், அவன் எனக்கு அப்பா வேணும். முறைய சரியா வச்சு கூப்பிடுப்பா. வேறு மாதிரி தெரியுது. நம்ம மகளானா மொத்தத்துக்கு சேர்த்துல நீ சொல்ற. இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுக்க கூடாதுதான். நானா ஒரு ஆண் மகனை தேர்வு செய்து சீக்கிரமா காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு முடிவோடு வந்திருக்கேன். நீ வாங்கி கொடுத்துட்டாலும் இல்லனா கனவுலே வந்தாரு, கனவுலே போயிட்டாரு. அவர் வரவு எண்ணி எப்பொழுதும் அவருக்காகவே காத்துக்கிட்டே இருக்கேன், எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கேன். எப்போ வருவாரு எப்படி வருவாருன்னு தெரிய மாட்டுது. ஆனால் கனவுல வரவர் நேரில் எப்படிலாம் வரணும் அப்படின்னு. ஏனே பெரிய வீடு வச்சிருக்காரு, அஞ்சு வீடு வச்சிருக்காரு. ஆறாவது வீட்டுக்கு நான் போகணும்னு ஆசையோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, ஆனாலும் என்ன நம்ம ஆசை நம்மளை விட்டு போக மாட்டேது. எப்படி திருமணம் ஆனாலும் நம்ம கூட அவர் கூட போய் சேர்ந்து இருக்கணும். இப்போ தான் வீட்டுக்கு எடுத்து ஒரு மாலை தொடுத்து I'm gonna go to the car.